குக் வித் கோமாளியில் எல்லாருக்கும் கொடுத்த டாஸ்க் சாக்லேட் டோம். அது தாங்க இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லைங்க, பல வாட்டி ட்ரை பண்ணி தான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்பரான விஷயங்கள் நம்ம கைக்கு இருந்ததுன்னா கரெக்டாக செஞ்சிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. சாக்லேட் டோம் செய்ய போறோம். ஸோ அது எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அதாவது இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டபுள் பாயிலிங் ப்ராசஸ் பண்ண போனோம் சாக்லேட்டை, ஏன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம மேலே வைக்க போகிற கிளாஸ் பவுல், பீங்கான் பவுல், அது எதுவாக இருந்தாலும் அது வந்து நம்ம கீழே வைக்க போகிற அந்த சுடுதண்ணி வைக்க போகிற பாத்திரத்தோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பவுல் வந்து தண்ணியில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம போன் வேலை பண்ணுவோம், இது சரி வரல, அதனால பேக்கிங்க்குன்னே சாக்லேட் இருக்குது பாருங்க, அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கு. சூடானோட சில சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா கெட்டியாகவே இருக்கும், நம்ம என்னதான் டைல்யூட் பண்ணாலும். இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. ஸோ நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாய்ச்சிங்க, நம்ம எடுத்து லைட்டாக ஆற வச்சுட்டு அப்புறம் அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இந்த ஊதி வச்சிருக்கிற பலூன், இந்த மாதிரி குட்டி குட்டி பலூன் வாங்கிக்கோங்க, ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி. இல்லைன்னா என்னாகும்னா பலூன் வந்து உங்களுக்கு திக்க வராது. இந்த சாக்லேட் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிற ஷாப்பில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கடைக்கு போய் வாங்கிக்கோங்க, வேற எங்கேயும் இது கிடைக்காது. நீங்கள் நார்மல் டைரி மில்க், பான்வில்லை இதிலலாம் ட்ரை பண்ணிங்கன்னா வராது. நான் ட்ரை பண்ணிவிட்டேன், எனக்கு வரல. ஸோ நீங்கள் என்னடா வரல அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆயிடாதீங்க. உங்களுக்கு இது பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா ப்ராப்பராக அந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், இந்த சாக்லேட் வந்து காய்ச்சும் போது கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தான் டைல்யூட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது ரொம்ப திக்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது என்ன பலூன் பார்த்தீங்கன்னா, ஹோலி எப்போ விளையாடுவாங்க இதில் கலர் தண்ணி நிறச்சி அடிப்பாங்க, வாட்டர் பலூன், அந்த பலூன் இது அப்படின்னு வாட்டர் பலூன் சொல்லி கேளுங்க, கிடைக்கும். நம்ம ஊர்லேயே இப்போ எல்லாம் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை ஷெல் வேணுமோ அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க. வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 to 1 hour வச்சு எடுத்ததுக்கப்புறம் தாங்க வரும் இதோட ரிசல்ட்டு. இதெல்லாம் ஃப்ரீசரில் இப்போ நம்ம ஒரு 1/2 hour வச்சுக்கலாங்க. பாருங்க, ஒரு 1/2 hour நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம். செம்ம ஜாலியாக இருக்குங்க. இந்த பலூன்லாம் ஒட்டியே இல்லை, எடுக்கிற எதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த வாட்டர் பலூன் கேட்டு வாங்குங்க. பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு, இந்த மாதிரி எல்லாத்துலையும் எடுத்துக்கலாம். நீங்கள் கெட்டியான பலூன் வாங்காதீங்க, அது எடுக்கிறது ரொம்ப சிரமமாயிடும். இப்போ இதெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக பாருங்க, செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கலர் பால்ஸ், இந்த மாதிரி எதுனா வாங்கி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. ஸோ இதை குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணால் குழந்தைங்களாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது ஒரு பர்த்டே பார்ட்டி கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பலூன் அப்புறம் சாக்லேட் அந்த மிக்சர் அதெல்லாம் மட்டும் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இந்த டோம் வந்து அழகாக ரெடி ஆயிடும். குக் வித் கோமாளியில் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அற்புதமான டாஸ்க், எல்லாருனாலையும் பண்ண முடியல. நானுமே இதை பல வாட்டி முயற்சி பண்ணி தான் இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.